கிராமத்துப்புற மக்களுக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. பொல்லாதவன் நீங்கள் சொன்னீங்க அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன், அப்புறம் ஆடுகளத்தில் அந்த தேவல் ரொம்ப ரொம்ப அருமை. அந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. அது காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, என்ன அதான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல படங்கள் நல்ல இயக்குநர்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கீகரிக்கும் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கிது. ஒளிப்பதிவாளருக்கு அங்கீகாரம் நிறைய கிடைக்கிது. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து கிடைத்த இயக்குநர்கள் வெற்றிமாறன் சாராகட்டும் எல்லாமே எனக்கு வந்து சிறந்த இயக்குநர்கள் கிடைச்சிருக்காங்க. அதில் முக்கிய பங்கு வெற்றிமாறன் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து அடுத்த படமும் கண்டிப்பாக நல்ல திரைப்படமாக இருக்கும். ஒளிப்பதிவுக்கு அதுலேயும் நிறைய ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா கதைக்கு நீராக ஒழிப்பது தான் எனக்கு வந்து பிடிக்கும். அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறத அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு வேணால் சொல்லலாம். ஸோ அப்படி தான் பண்ணி. இப்போ நான் கேள்விப்பட்டோம் மூணு படமானது விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கே கொலவரி சாங் வந்து எல்லா இடத்தையும் ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி திரையுலகத்தை கலக்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. आज बड़े दिनों बाद इतना मजा आया ना. Oh, yeah. अच्छा लिसन, कल मैं चौधरी और लिक्विड के यहाँ जा रहा हूँ मैच देखने. कल तो मैं घर का सामान खरीदने जाना था. मैच के बाद चलेंगे ना. Yo boys, I am singing song. Soup song. Why this colavery, colavery, colavery be? Why this colavery, colavery, colavery be? அந்த படத்துல உங்களுடைய கொலவெறியான ஒளிப்பதிவு நாங்க பாட முடியுமா? இன்னும் கொலவெறி சாங் வந்து நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கல. அது வந்து இந்த மாதம் இறுதியில் அல்லது இந்த மாதம் 15th மேலே நான் ஷூட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து அந்த சாங் வந்து பயங்கர இப்போ வந்து இன்றைக்கி யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் க்ராஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லெவலில். நாங்களே ஒரு 2 கோடி பேர் வர வைக்க எதிர்பார்க்குறோம். ஸோ நம்பர் 1 வேர்ல்டுலேயே நம்பர் 1 யூடியூப் அனைமா அதான் நினைக்கிறேன். இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில. ஸோ இந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கு உண்மையிலே பயந்து தான் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருமே நான் மட்டும் ஒன்றும் விஷுவலாக ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்டரு டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த சாங்கை மெருகேற்றணும். கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்காக இந்த சாங்கை எந்த அளவுக்கு 2 கோடி பேரை பார்க்க வைக்கிற அளவுக்கு நாங்கள் பார்த்தவங்க திரும்ப அந்த சாங்கை வந்து விஷுவலாக படத்தோட விஷுவல் எப்படி இருக்குன்னு பார்க்க வைக்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி நல்லபடியாக பண்ண ட்ரை பண்ணுறேன். சார், பாடல் காட்சிகளுக்கும் மற்ற ஆர்டினரி சீன்ஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா ஷூட் பண்ணுறதுல ஒளிப்பதிவு? இல்லை சார், எப்பயுமே பாடல் காட்சிகளுக்காக சில முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அல்லது மாண்டேஜஸாக ஷூட் பண்ணுறோம். ஸோ வந்து என்னென்னா இதுக்காக தனியாக சீன்ஸ்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 சீன் அல்லது 2 சீன் ஒரு நாளைக்கு பண்ணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். அந்த லொக்கேஷன் அதுக்காக பண்ணுறோம். பட் சாங் அப்படின்றப்ப அது தனியாக வந்து ஒரு 3 நாள்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் கூட சம்டைம் பெரிய படங்கள் இருக்குது 10 டேஸ் வரைக்கும் கூட ஒதுக்குறோம். அது மாதிரி போகும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ் கிடைக்கிது. அது வந்து அதுக்கு தனியாக பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சீன்ஸை விட சாங்க்கு வந்து ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணுறதுக்கு அதான் காரணம்னு நினைக்கிறேன். நன்றி சார். சார், நிறைய நேரங்களில் தியேட்டரில் இந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன், மக்களும் கேட்டிருக்காங்க, நிறையா மீட்டிங்ஸ்லாம் இதை கேட்டிருக்கோம். டைரக்டராக இருப்பா மதுரைக்கா இருப்பா, கேமராமேன் யாருப்பா மதுரைக்கா இருப்பா, அந்த வரியில் எழுதியிருக்காங்க அது யாரும் மதுரைக்கா இருப்பா அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து, நாங்கள் பாசிட்டிவாக கேட்குறோம், அதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே எனக்கு தெரில. எல்லாருமே எல்லா ஊர்லேருந்து தான் வர்றாங்க.
சில நேரங்களில் சில காலகட்டங்களில் ஒவ்வொரு ஊருக்கா ஊர் இந்த ஊருக்காரங்க அப்படி இப்படின்னு பிரித்து பார்க்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது. சில கால கட்டங்களில் சில ஊர்களிலிருந்து வருபவர்கள் அதிகமாக அந்த சினிமாவில் அதிகமாக இருக்கிறபோது வர கேள்வியாக இருக்கலாம். இது மற்றபடி எல்லாருமே அப்படி யாரும் வந்து இவர் மதுரைக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், இவர் வந்து சென்னைக்காரர் அப்படின்ட்டு சினிமாவில் வந்து சினிமாவில் ஜாதியும் மதமும் ஏரியாவும் எப்பயுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இன்வால்மெண்ட்டாக எல்லாருமே வந்து சந்தோஷமாக எல்லோரும் ஒரு சினிமா வந்து ஹாப்பியாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு உரையாடல். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்வெஸ்சனோட முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கொடுத்த இன்டர்வியூ வந்து நிறையா இளைஞர்கள் வந்து படிக்க போகிறாங்க, யூடியூப்பில் எங்களுடைய வெப்சைட்லலாம் பார்க்க போகிறாங்க. ஸோ இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க, உங்களுடைய மெசேஜ் என்ன? இளைஞர்களுக்கு சினிமாவை வரணும்னா, சினிமாவுக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கு சினிமாவுக்குன்னு இல்லை, எந்த நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் டீப்பாக லவ் பண்ணோன்னா நமக்கு கிடைச்சே ஆகும். கண்டிப்பாக கிடைக்காமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம எந்த ஒரு தீவிரமான எந்த ஒரு விஷயத்திலையும் காதல் கொண்டால் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை கண்டிப்பாக ரீச் பண்ணி தான் ஆகும். அதில் எந்த வித மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை. வேறு டைவெர்ட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில், டைவெர்ட் ஆனால் அதுக்கு இந்த அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம சினிமாவில் சாதிக்கணும்னு வந்துட்டோம்னா லவ் பண்ணி சினிமாவை நம்ம விரும்பி நான் அடைந்தே தெரியும்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே படம் கிடைக்கும், எல்லாருமே சாதிக்க முடியும். மிக அருமையான ஒரு மெசேஜோடு இந்த ஒரு நேர்காணலை முடிச்சிருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த பிஸியான டைத்தில் கூட எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. பேக்ட் மீடியா வியூவர்ஸுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார்.